ஐயம் தெளிவோம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் வந்து ரொம்ப அருமையான உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அடிப்படையான கேள்விகளுக்கு வந்து சிந்தனை சித்தர் அல்மா வேலாயி தான் விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. சரி, கடந்த பகுதியில் வந்து சுக்க சுத்தப்படுத்துறதுக்கு மொத்தம் 4 வழிமுறைகள் இருக்குன்னு சொன்னாங்க. 2 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அதாவது எருமைச்சாணி மற்றும் வந்து உப்பு. சரி, மீதம் இருக்கக்கூடிய வழிமுறைகள் ஐயாட்ட கேட்கலாம். ஐயா, எனக்கு தலை வந்து சுக்கு நூறாக உடையிற மாதிரியே இருக்கு, அந்த மீதம் இருக்கக்கூடிய 2 வழிமுறைகளை சொல்லுங்க. நேர்களும் அவரோட காத்துட்டு இருக்காங்க. அந்த சுக்கே காப்பாத்திரும், தலையெல்லாம் உடையாது. சுக்குக்கு 4 முறை, 2 முறை சொல்லிட்டேன். கடவுளுக்கு மஞ்சள் காப்புன்னு பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சிருக்கணும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சள் காப்பு கட்டி சுத்தம் பண்ணணும். மஞ்சளே மிகப்பெரிய மருந்து. மஞ்சள் விஷத்தை கூட எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. மஞ்சள் இந்த 4 உப்பு, மஞ்சள், அதுக்கடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு. இந்த 4 வந்து இந்த 4 பொருளையும் பார்த்தீங்கன்னா விஷத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த 4 பொருள்களுக்கும் உண்டு. எருமை சாணின்னு, எருமை சாணியை பிழிந்து பால் வரும், வயிறு உப்புஷம் இருக்கும், அதுக்குள்ளே கொடுப்பாங்க. இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது தேர்ந்தெடுத்த பழைய மருத்துவர்கள், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மருத்துவரானாங்களே, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எருமை பாலை, சாணி பால் இருக்குல்ல, சாணிப்பால் மருத்துவம் என்று ஒன்று இருக்கிறது சித்த மருத்துவத்தில், அதை பயன்படுத்துவாங்க. ரொம்ப எளிமையான விஷயம் அது. இந்த மஞ்சளை நன்றாக அரைத்து அதில் வந்து இந்த சுக்கை துவைத்து, நான் நேற்று சொன்ன மாதிரியே 2 மணி நேரம் காய வைக்கணும், திருப்பில் நெருப்பில் சுடணும், தட்டி விட்டுடணும், திரும்பம் தோச்சி திரும்ப 2 மணி நேரம் காய வைக்கணும், திரும்ப தட்டி விட்டுடணும், 10 முறை. அதுக்கடுத்து சுண்ணாம்பு, சுண்ணாம்பில் அதே மாதிரி கவசம் கட்டணும், அதே மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. இது வந்து மஞ்சள், சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எருமை சாணி, அதன் பிறகு உப்பு. இந்த 4 பொருளில் ஒரு 100 கிராம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிங்களேன். அப்படி வச்சுக்கிட்டு 4 தனித்தனியாக அரைத்து வைத்துக்க வேண்டும். 4 தனித்தனியாக அரைத்து 4 டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். இந்த 4 டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா என்னென்ன நோய்கள் வருகிறதோ அன்னென்ன அந்தந்த நோய்களுக்கு ஏற்றவாறு இந்த 4 பொடியை எடுத்து, 2 பொடி எடுக்கிறதா, 4 பொடி எடுக்கிறதா, ஒன்றா கலக்கிறதா, இல்லை தனித்தனியாக சாப்பிட்றதா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ ரத்த சோகை ஏற்பட்டு விட்டது, ரத்தமே இல்லை உடம்பில் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா, இந்த 4 சுற்றி செய்த சுக்கு இருக்கு இல்லையா, தனித்தனி பவுடர் இருக்கும், இதில் 1/4 ஸ்பூனு, அதில் 1/4 ஸ்பூனு, இதில் 1/4 ஸ்பூன், இதில் 1/4 ஸ்பூன், 4 1/4 ஸ்பூன் எடுத்து 1 ஸ்பூன் ஆக்கிட்டு அதை வந்து பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா ரத்தம் விருத்தியாகும். ரத்தம் விருத்தியானால் உடலில் நோய் வராது, வந்த நோய் உடனடியாக வெளியே போய்விடும். இந்த ஹீமோக்ளோபின் என்னுவாங்க, இந்த ஹீமோக்ளோபின் பெண்களுக்கு ஒரு 14 அளவில் இருக்க வேண்டும், 14 புள்ளிகள் இருக்க வேண்டும், ஆண்களுக்கு 16 புள்ளிகள் இருக்க வேண்டும். இந்த 12 புள்ளி 10 புள்ளி அப்படிங்கிறது நார்மலாக தான் இருக்குது இப்போ இருக்கிறவங்களுக்குலே. 6 கீழே வந்தால் ரத்தம் ஏற்றினோன்னு சொல்கிறான், 6 கீழே வந்துடுச்சுன்னா ரத்தம் ஏற்றணும்னு சொல்கிறானே. இன்னொருத்தருடைய ரத்தம் நம்ம உடம்பில் ஏறிச்சுன்னா பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நவீன மருத்துவம் அதே இது மறுக்கிறார்கள், ஆனால் இன்றைக்கு நிறைய சிக்கலான நோய்கள் வருவதற்கு அது ஒரு காரணம். யார் ரத்தம்னே தெரியல, என்ன குரூப்னே தெரியல, அவசரத்தில் எடுத்து ஏற்றிடுறாங்க, எனக்கு இந்த நோய் வந்துடுச்சு, எந்த பழக்கமும் இருக்காது அவனுக்கு. எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாதவனுக்கெல்லாம் கொடுமையான நோய்கள் வந்திருக்கிறது. கேட்டால் நான் ஆக்சிடென்ட் ஆனேன், எனக்கு ரத்தம் ஏக்கினாங்க, அதுலேருந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறான். இன்னொருத்தருடைய ரத்தம் நம் உடம்பில் ஏறுவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. ரத்தம் குறைந்து போய்விட்டது இல்லை குறைந்து கொண்டே வருகிறது என்று சொன்னால் இந்த 4 விதமாக சுத்தி செய்த சுக்குகளை எடுத்து நீங்கள் கால் கால் அளவு எடுத்து அதை வந்து காய்ச்சிய பசும்பாலில் போட்டு கலக்கி குடித்து பாருங்கள், அருமையாக ரத்தம் ஊற ஆரம்பிக்கும், அருமையாக ரத்தம் ஊற ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் உப்பில் செய்த சுத்தி என்ன பண்ணலாம், மஞ்சளில் செய்த சுத்தி சுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி இதோடு நிறுத்திப்போம், ஏன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரே டாக்டர் சொல்லி கொடுத்துருன்னு வச்சுக்கலாம், எது எதுக்குன்னே தெரியாது, எது எதுக்குன்னே தெரியாது, எல்லாம் கேட்பாங்க. சொன்னார் இவர் வந்து ரத்த சுத்தி செய்யறதுக்கு என்ன சொன்னார், தலைவலிக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி குழம்பிடுவோம் நம்ம. உடம்பு வேண்டாம், நாளைக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து உங்களுடைய தலை வந்து சுக்குநூறாக வெடிக்காதுல்ல, நிச்சயமாக வெடிக்காத வெடிக்காது இல்லையா, என்ன பண்ணுங்க, அந்த விக்ரமாதன் கதை மாதிரி ஆயிடுச்சு, கேள்வி கேட்கலனாவே சிக்கலாக போயிருப்போம் இருக்கு. ஆமாம், நிச்சயமாக அந்த மாதிரி ஆகிட்டீங்களா, கேள்வி கேட்டால் தானே அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வாங்க முடியல, அங்கே தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன வேதாளங்கிறீங்களா, நீங்கள் விக்ரமாதித்தில் நான் வேதாளமா, அது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். சரி ஓகே, அப்போ நாளைக்கு தான் மீதி எதுவும் சொல்லித்தருவீங்க. இல்லை, நாளைக்கு நான் வேதாளமாகவும் இருக்கிறேன், விக்ரமாதித்தனாகவும் இருக்கிறேன், ரெண்டும் நானே ஆக்ட் பண்ணுறேன். நிச்சயம் நாளைக்கு பார்ப்போம். சரி, நிச்சயமா.
ஐயம் தெளிவோம் என்ற நிகழ்ச்சியில் சுக்க வந்து எப்படி சுத்தப்படுத்துறது அந்த நான்கு வழிமுறைகளை வந்து சிந்தனை சித்தர் அல்மா வேளா இதன் நம்மளுக்காக விளக்கி கூறினாங்க. அதை எப்படி மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.